ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக்கிங் வித் வெனிட்டோ. இது உங்கள் சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வீட்டிலையே நம்ம ரொம்ப சாஃப்டான ஒரு கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது நம்ம அந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் வந்து இன்றைக்கி ரவையில் தான் பண்ண போகிறோம். உண்மையாகவே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரவையை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம், ஒரு கப்பையுமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சுகர், நான் ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் இப்போ மிக்சியில் அடித்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எவ்வளோ நைஸாக அடிக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அடிச்சுக்கோங்க. பாருங்கள், நான் மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம ரவை ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால எப்படி அடித்தாலும் கொஞ்சம் குன்னு குன்னையாக இருக்கும், பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நைஸாக அடிச்சுக்கோங்க. இப்போது முட்டை, நான் ரெண்டு முட்டை ஊற்றுறேன் இன்றைக்கி. முட்டை வேணாம், நாங்கள் முட்டை சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ முக்கால் கப் பால் ஊற்றிக்கிறேன். நான் பசும்பால் தான் எடுத்திருக்கேன், அதுவும் காய வச்சு வச்சுருந்தேன். காய வச்சு நல்லா ஆற வச்சு இப்போ இதையும் ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நான் எசன்ஸ் இன்றைக்கி யூஸ் பண்ணல, எந்த எசன்ஸும், அதனால் நான் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அது ஒரு ரெண்டு ட்ராப் ஊற்றிக்கலாம். மைதா மாவு கால் கப் போட்டிருக்கேன். இப்போ இதையும் மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பவுலில் ஊற்றிக்கிறேன். ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் அடிச்சிடுங்க. அடித்ததுக்கப்புறம் மாவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன், பாருங்கள், நான் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் சோடா மாவு, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம்ல தோசை மாவுக்கெலாம் போடுவோம்ல, அந்த சோடா உப்பு தான் நான் போடுறேன். இதுக்குன்னு பேக்கிங் சோடா அந்த மாதிரி எந்த இதுவுமே நான் யூஸ் பண்ணலை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதில் சுகர் சிரப் வேறு ஊற்றுவோம், அதனால் நீங்கள் ஸ்வீட் வந்து மீடியமாகவே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வேணால் சிரப்பில் இருந்து அது உறிஞ்சி எடுத்துக்கும் கேக்கு. இந்த பதத்துக்கு இருக்கணும், அப்படியே லேயர் லேயராக மடியணும். நம்ம மாவை எடுத்து ஊற்றணும்னா பாருங்கள், இந்த பதத்துக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும், சீக்கிரம் வேகும். இப்போது பட்டர் நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பாதி பட்டர் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி அதை நல்லா மெல்ட் ஆக்கி நம்ம இப்போ அந்த மாவில் ஊற்றிக்கலாம். நல்லா மெல்ட் ஆகுது பாருங்கள். பட்டர் ஊற்றணும் அப்படின்னு ஆப்ஷன் தான் இது, நீங்கள் வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் என்கிட்ட இருந்துச்சு, சரி அதனால் கொஞ்சம் ஊற்றலாமேன்னு ஊற்றினேன். நீங்கள் பட்டர் ஊற்றாட்டியும் அந்த கேக் சாஃப்டாக இருக்கிறது சாஃப்டாக வரும் கண்டிப்பாக. நீ நான் பட்டர் இருக்கவும் ஊற்றிட்டேன், நீங்கள் வேணான்னா விட்டுருங்க. இப்போது விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறதை விட விஸ்கில் மிக்ஸ் பண்ணால் நல்லா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போது நான் கேக் ட்ரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த இதில் நெய் ஊற்றிக்கலாம். நான் அந்த ட்ரேயில் இன்றைக்கி பட்டர் பேப்பர் எதுவும் போடலை, நெய் தான் ஊற்றுறேன். நெய் ஊற்றி ஃபுல்லாக எல்லா அந்த பிளேட் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடலாம் நல்லா. இது வந்து நான் டிமார்ட்டில் வாங்கினேன், இந்த ட்ரே நல்லாயிருக்கு. நான் கேக் செய்யணுன்னா டக்குன்னு இதை தான் எடுத்துக்கிறது, ஏன்னா ஹாட் சேஃபில் வேறு இருக்கா, அதனால் எங்கள் குழந்தைங்கள்லாம் நல்லாயிருக்கும், இந்த சேஃபே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் இந்த ட்ரே தான் நான் யூஸ் பண்ணுறேன், இது மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். இப்போது மாவு, மைதா மாவு போட்டு அதை எல்லா பக்கமும் நல்லா வர மாதிரி இந்த மாதிரி தட்டி விடுங்க, எல்லா பக்கமும் வந்துடும். ஏன்னா இப்படி பண்ணுனா ஒட்டாது மாவு கீழே, அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். பட்டர் பேப்பர் போடலை. அப்புறம் குக்கர் வந்து மீடியமாக சூடு பண்ணிவிட்டு உள்ளே வந்து நான் இந்த ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கருக்குள்ளே ஏதாவது வேறு பிளேட் ஏதாவது இருந்தால் அதை குப்பரை கவுத்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ அது சூடாகிட்டே இருக்கட்டும், இந்த மாவை நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம் ட்ரேயில். பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அப்படியே அந்த மாவு எடுத்து மெதுவாக உள்ளே ஊற்றிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி டபுள் கலராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கலர் வேறு பண்ணேன். ஆரஞ்சு கலரில் பவுடர் இருந்துச்சு எங்கிட்ட, அந்த கேசரி பவுடர் மாதிரி இருக்கும்ல, அந்த பவுடர் இருந்துச்சு. அது கொஞ்சம் ரெட் கலர் கேசரி பவுடர் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். ஏன்னா டபுள் கலராக வரணும் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன். நல்லா இருந்துச்சு கேக், உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குக்கிங் வித் வெனிட்டோ சமையல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், நான் இப்போ கேக் உள்ளே ஊற்றுறேன். இப்போ நம்ம மேலே ஊற்றுற அந்த ஆரஞ்சு கலர் மாவெல்லாம் அப்படியே அடியில் போயிடும், மேலேயே நிற்காது. நான் ஊற்றினேன், சரி டிசைன் வேணும் அப்படின்னு பசங்க நின்றுட்டே இருந்தாங்களா, ஏதாவது ஒரு டிசைன் வேணும்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க. சரி கார்ட்டூன் டிசைன் மாதிரி ஏதோ ஒன்று விடலான்னு சொல்லி நான் இப்படி இந்த டிசைன் வந்துருச்சு. அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து நான் சுற்றி டிசைனுக்காக ஊற்றினேன்.
வெந்ததுக்கப்புறம் டிசைன்லாம் தெரியாது, ஃபுல்லாக மெரூன் கலர் ஆகிடும். நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன கலர் ஃபுட் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும். இப்போது நான் பெல்ட் எதுவுமே போடலை, சும்மா தான் மூடி வைக்கிறேன். பெல்ட்டு போடல, குக்கரில் விசிலை கழட்டி விட்டுறலாம். இப்படியே இது ஒரு கால் மணி நேரம் இருக்கட்டும், சிம்மில் வச்சுருங்க, அது வேட்டை சூடாகிட்டே இருக்கட்டும். பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு வெந்திருந்துச்சு, அந்த டிசைன் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. இப்போ கேக் ஃபுல்லாக வெந்துருச்சு. நான் நடுவில் ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்த்துட்டு எடுத்துட்டேன், வெந்துடுச்சு. நீங்களும் அதே மாதிரி எடுங்க. இப்போது சிரப்பு, கேக்குக்காக சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை பார்த்திங்களா, சர்க்கரை மெல்ட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் சிரப்பு வச்சுருக்கேன். தண்ணி வந்து சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு ஊற்றி வச்சுருக்கேன், அது நல்லா கரையட்டும். ரொம்ப பதம் வரணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. இப்போ கேக் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு, நம்ம பிளேட்டில் கொட்டி எடுத்துக்கலாம். வாவ், சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா. ஒரு துளி கூட ஒட்டலை ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நீங்களே பாருங்கள், அந்த தட்டில் ஒரு துளி கூட ஒட்டலை. நீங்கள் பட்டர் பேப்பர் போடுறதுக்கு பதிலாக பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா யோசிக்கவே வேணாம். உடனே நெய் எடுத்து தடவி மைதா மாவு லைட்டாக தூவி விட்டு நீங்கள் எடுத்தாலே போதும், ஒரு துளி கூட ஒட்டாது. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போது கேக்கை திருப்பி வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா நம்ம இப்போ வந்து சிரப் ஊற்றணும், அதனால் நான் மறுபடியும் அந்த கேக் ட்ரேக்குள்ளே வச்சுட்டேன். வச்சு இப்போது கட் பண்ணி விட்டுக்கலாம் பீஸ். இதுக்குள்ளேயே நம்ம பீஸ் மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா சாரும், அந்த சிரப் போய் எல்லா பக்கமும் ஊறினா தான் கேக் இன்னும் டேஸ்ட்டாக இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்படியே கூட இந்த ஸ்டேஜ்லேயே அப்படியே சாப்பிட்லாம், நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஏன்னா சிரப் ஊற்றுனா இன்னும் நல்லாயிருக்கும், பிள்ளைங்கள்லாம் இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் இன்றைக்கி சிரப் ஊற்றுனேன். பாருங்கள் அவங்களுக்கு நான் எப்படி சூப்பராக வாங்குதுன்னா, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு கேக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ சிரப் ரெடி ஆகிடுச்சு, இப்போ ஊற்றிடலாம் உள்ளே. நம்ம உள்ளே ஃபுல்லாக கேக் மூழ்கிற அளவுக்கு ஊற்றணும், ஏன்னா உறிஞ்சிடும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ இன்னும் ஊறிடுச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கேக்கு. பாருங்க நான் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். வாவ், எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். தனியாக பிளேட்டில் எடுத்து நான் பீஸ் போட்டதை அப்படியே உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள் தெரியும், பாருங்கள் சைடில் ஃபுல்லாக ஒரு துளி கூட பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம சிரப்பு ஊற்றினோம்ல, அந்த சிரப்பெல்லாம் கீழே வந்துடுச்சு. அப்புறம் கலர் டபுள் கலராக நம்ம செஞ்சோம்ல, அந்த கலர் ஃபுல்லாக கீழே வந்துடுச்சு. பாருங்கள் மேலே லைட் ஒயிட்டாகவும் கீழே வந்து எல்லோ கலராகவும் இருக்குது. பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குக்கிங் வித் வேணி டூ சமையல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.